கண்ட நெடியே காலம் தொட்டு நம்முடைய மக்கள் எழுப்பி வருகிற இந்த உரிமை கோரிக்கை பட்டியல் சாதியிலிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த கோரிக்கை குடும்பர் காலாடி பல்லர் பன்னாடி வாதிரியார் மூப்பர் தேவேந்திர குலத்தான் இந்த உற்சாதிகளை எல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சற்றேறக்குறைய கால் நூற்றாண்டுகளாக எமது மக்கள் போராடி வருகிறார். தம்பி என் ஆறுயிர் இளவல் தமிழர் தாயக கட்சியினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் இந்த உணர்வுமிக்க இந்த கோரிக்கையை பேரெழுச்சியாக முன்னெடுத்து வருகிறார். இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசி அமர்ந்திருக்கிற ஐயா தமிழ் மல்லன் அவர்கள் என் மதிப்பிற்குரிய எழிலரசு அவர்கள் என் அன்பு தம்பி கார்த்திக் பாலா அவர்கள் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா தன்மானன் அவர்கள் அனைவருக்கும் உணர்வு எழுச்சியோடு இப்போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கூறுகிறார். அப்படி தமிழ் தேசிய என பிள்ளைகள் தமிழ் தேசிய என மக்கள் எம்மீது திணிக்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்டவன் என்கிற அந்த சாதிய இழிவை துடைத்தெறிய போராடி கொண்டிருக்கிறோம். புரட்சி பாவலர் தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள், அவர்கள் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்கிறார். தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். உலகின் மூத்த குடி, அந்த வார்த்தையின் நுட்பத்தை கவனிக்கணும். தாழ்ந்தவர் இல்லை, தாழ்த்தப்பட்டவர். அதான் தம்பி செந்தில் அவர்கள் கேட்டார், எப்போது யாரால் எதற்காக தாழ்த்தப்பட்டோம், எதில் நாங்கள் தாழ்த்தப்பட்டோம்? ஒரு வீழ்ந்து விட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள வேண்டும். வழிநெடுகளும் வரலாறு தான் ஒரு இனத்திற்கு வழிகாட்டும். அப்படி நாங்கள் வரலாற்றின் பாதையிலிருந்து மீளெழுச்சி கொள்ள துடிக்கிறோம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் அருமை உறவுகள், இதை கவனிக்கணும். நான்கு திணைகள், நான்கு நிலங்கள் இயற்கை தந்த திணைகள். ஒன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலைத்திணை இயற்கையான திணை அல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். இது நமது மூதாதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியது. முதல் திணை எது? குறிஞ்சி திணை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. கல்லும் மண்ணும் கல் தோன்றி மண் தோன்றல, மண் தோன்றுவதற்கு முன்பு கல் தோன்றிருச்சு.
அங்கேயே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறார். அப்ப கல்லது மலை குன்றுகள், அந்த குன்றுகளில் வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள். அந்த திணை நிலத்தின் தலைவன் முருகன். அவன் ஏன் முருகன்? காடு மலைகளில் குன்றுகளில் மரங்களில் ஏறி ஏறி இறங்கியதால் தசை முறுக்கேறி இருந்தான். அதனால் முருகன் முருகனாகிறான். குன்றில் வாழ்ந்ததால் நாம் குன்றவர்கள், அது மருவி மருவி குறவர்கள் ஆகிறது. இந்த குறவர் குடிதான் உலகத்தின் தாய்குடி, நம் இனத்தின் தாய்குடி என்பதை மறந்துவிடும். இந்த குறவர் குடியை இன்றைக்கு தாழ்த்தி தாழ்த்தி வீழ்த்தி அடையாளம் தெரியாம அழிச்சிட்டான். இந்த குறவர் எங்க இருக்கிறான்? இந்த அக்கி பிக்கின்ட்டு மகாராஷ்டிரால இருந்து மராட்டிய மன்னர்கள் கூட்டிட்டு வந்த இந்த நரி பிடிக்கிறது, பூனை பிடிக்கிறது, காடகவுதாரி பிடிக்கிற இந்த குறவர்களோடு நம்மளை சேர்த்துட்டான். இப்ப எங்க வந்து துண்டிக்கணும்? நம்மகிட்ட அதிகாரம் வந்தவன நீ வேற நான் வேற, இவன் என் தாய்குடி இவர் குறவர் என் தாய்குடி, நம்ம துண்டிக்கணும். அந்த போராட்டத்திலையும் போய் பங்கேற்று போராடினேன், நான் பேசினேன். ஏன்னா வரலாறு என்னை வழி நடத்துது. அவர்கள் தான் குறவர்கள். பிறகு அங்கிருந்து மலைகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குறோம், கீழே இறங்கி வர்றோம். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுது. அந்த முல்லை திணையில் முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் அந்த முல்லை திணை. மலைகளில் குறிஞ்சி, இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் போனீங்கன்னா குறிஞ்சி மலர் பூக்குது, அதனால குறிஞ்சி திணை. கீழிறங்கி வர்றோம், அங்கே ஆடு மாடு மேய்த்தல் முதன்மை தொழிலாக இருக்குது. குறிஞ்சி திணையின் தலைவனும் இறைவனும் முருகனாக இருக்கிறான். கீழிறங்கி வரும்போது ஆடு மாடு மேய்க்கிறோம், அதுக்கு மூலம் எது? மலை. கருகரு கருகன்று அந்த மேகம் வருது, அப்படியே மலையை பொழிஞ்சிட்டு மறைஞ்சிருது. மாயமாக வருது, மாயமாக போகுது. அதனால மாயோன் அங்கே தெய்வமாக இருந்து வழிபடப்படுறான். மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையோடு பெருமையோடு அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். இது நன்கு என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள் தெரிந்து கொள்ளும். இப்பவும் நம்மல்ல பெரிய கருப்பன் சின்ன கருப்பன், பெரிய மாயன் சின்ன மாயன், பெருமாள் திருமால் என்று பெயர் இருக்கிறதுக்கெல்லாம் காரணமாக சார் இந்த மாயோன்தான். பின்னாளில் கண்ணனாகி கிருஷ்ண பரமாத்மாவானதெல்லாம் அப்புறம். இதுவரை ஒரு குழப்பம் இருக்குது. கவியரசு கண்ணதாசனே கண்ணா கருமை நிற கண்ணா என்று ஒரு படத்தில் பாடுறார், இன்னொரு படத்தில் நீல வண்ண கண்ணா வாடா என்று பாடுறார். கண்ணன் கருப்பா ஊதாவா என்று இன்னும் குழப்பம் தெரியல. ஆனால் நம் இறைகள் நம் கடவுள்கள் கருப்பு தான், நம் கடவுள் கருப்பு தான். நமக்கு பேய் தான் வெள்ளையா இருக்கும், சாமியெல்லாம் கருப்பாத்தான் இருக்கும். அங்கிருந்து கீழே இறங்கி வர்றோம், அந்த நிலத்துக்கு வர்றோம். அங்க மருத மரங்கள் அதிகமா இருக்கு, அதனால் அது மருத நிலம் என்று அழைக்கப்படுது. அந்த இடம் பள்ளமாக இருப்பதால் அங்கு வாழ்ந்த மக்கள் பல்லர்கள் என்று காரண பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். அங்கு வாழ்ந்த மக்கள் ஏறும் போரும் எமக்கு தொழில் என்று வாழ்ந்தவர்கள். இது தாய் குடிகள். எதே குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குறவர்கள், அடுத்த நிலம் எவ்வாறு மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் இடையில் இருந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்ததாலேயே காரண பெயரால் இடையர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டோம். இன்னும் இடையர்கள்னா தாழ்ந்தவன் நினைச்சிடக்கூடாது, அது எல்லாம் காரண பெயர். வேளாளர் என்று பெயர் எது வருது? அது சாதியின் பெயர் அல்ல, வேளாண்மை செய்வதால் வேளாண்மையை குறிக்க வேளாளர்கள் என்று வரும். இந்த போராட்டத்தில் நான் பங்கேற்க கூடாது, போய் பேசக்கூடாது என்று இவன் தம்பி அறிவிச்சான்ல செந்தில, அன்னையிலிருந்து திட்டான். ஒரு தம்பி வாவுசி பேரவையிலிருந்து பேசுகிறேன்னே, நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவுன்னேன். சரிப்பா, அதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் ஏன் அந்த போராட்டத்துக்கு போறீங்க? தம்பி நான் போகாமல் வேறு யார் போவா? நான் தான் போவேன். நாளைக்கு 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 உனக்கு உன்னால் நான் தான் வருவேன், வேறவனும் வரமாட்டான். அது தேவராக இருந்தாலும் தேவேந்தராக இருந்தாலும் அது கோணாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தான் எம் இனம் சார்ந்த மக்கள் என்று வருவோம். கேட்டான், வேளாளர்னா என்னப்பான்னு கேட்டேன். வேளாளர்னா வேளாண்மை செய்கிறவர் அப்படின்னு. இப்போ பல்லர்கள் வேளாண்மை செய்கிறாங்களா இல்லையா தம்பி? வேளாண்மை செய்கிறாங்க. அப்போ ஒரு வேளாளர்கள் தானே,
இங்க வாரு, இங்க ஒவ்வொருத்தனுக்குள்ளும் இடையன் இருக்கிறான், கோணார் இருக்கிறான், மீனவன் இருக்கிறான், தேவேந்திர வேளாளன் இருக்கிறான். இப்ப நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், கோணாரா இல்லையா? ஏன் வீட்டில் ஆடு மாடு இருக்குதுங்க? அப்ப நான் இடையர் தானே? மீனவர்கள் நீங்க பாருங்க, அதுக்கு கீழே இறங்கி வர்றோம். இந்த இந்த பள்ள நில, இந்த மரத நிலத்திலிருந்து கீழே இறங்கி வந்தானே, கடலும் கடல் சார்ந்த இடமும், நீரும் நீர் சார்ந்த இடமும் நெய்தல். அங்கு வாழ்ந்த மக்கள் மீனவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா மீன்பிடித்தலை தொழிலாக செய்கிறாரு. கடல் வேளாண்மை நல்லா கணிச்சுக்கணும். இந்த நாலு குடிதான் தாய் குடிகள். இதிலிருந்தான் இத்தனை சமூகமாக நாம் கிளைத்து தழைத்திருக்கிறோம். இதை நான் மட்டும் இல்லை, இதே கவிக்கு ஐயா அப்துல் ரஹ்மானும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நீங்கள் வலைவெளியில் இருக்கு, தட்டி பார்க்கலாம். இது வரலாறு. இந்த நெய்தல் திணையில் வருணனை நாம் தெய்வமாக வழிபடுகிறோம். மருதத்திணையில் இந்திரனை தெய்வமாக வழிபடுகிறோம். அதனால் தேவ இந்திரன், அதனால் அந்த இந்திரனை வழிபட்டதனால் எங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிங்கிறார். இதான் இங்கே இருக்கிறது, இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இதிலிருந்து தான் தேவருங்கிற, இப்போ தேவருங்கிறது சாதி பெயர் இல்லை, அடையாளம். கல்லர் மரவர் அகமுடையர் என்பதுதான் சாதி குறியீடு. தேவர் என்பது அது பட்டம். அது மாதிரி தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அழையுங்கள் என்று சொல்கிறோம். இதில் உனக்கு என்ன பிரச்சனைனா கேட்டேன், அவ்வளோ ஒரு மகத்தான மனிதன் வாவு சிதம்பரனார் என்ற நம் தாத்தன் பிறந்த சமூகத்தில் பிறந்துட்டு நீ இப்படி பேசலாமா தம்பி, நீ இப்படி பேசலாமா? எனக்கு கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அதில் ஒரு பாடலில் ஒரு வரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன வரி? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இந்த வரியை நான் எதிர்த்துட்டேன். எனக்கு கீழே யாரும் இருக்கவே கூடாது. அதில் எப்படி எனக்கு கீழே இருக்கான்? ஒரு சொல்லுவான், நீ என்னப்பா காலுக்கு செருப்பு இல்லையேன்னு நினச்சி கவலைப்படுறா, காலே இல்லாதவனை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கேன். காலே இல்லைனா நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் தோலை அவனுக்கு துணையாக கூட தூக்குவேன். நீ என்ன அதில் போய் எப்படி சந்தோஷப்பட முடியும்? எனக்கு கீழே எவனும் இருக்கக்கூடாது. பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உயர்ந்த சாதி என்று நினைப்போர் எல்லாரும் தனக்கு கீழ் எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று நினைத்து விடுங்கள், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதானே? நான் இன்னைக்கு ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். உலகத்தில் ஒரு சாதி, உயர்ந்த சாதி என்ற ஒன்று இருக்கின்றால், ஒரு சமூகம் இருக்கின்றால், உழைத்து உழைத்து உலகிற்கு உணவிடுகிற உழவர் குடியோன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. அதைத்தான் எங்கள் குல மூதாதை வள்ளுவ பெருமகனார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டான். அது எங்கள் வேதம் கற்பிச்சிருச்சு எங்களுக்கு. நாங்கள் தான் உயர்ந்த குடி, உழவர் குடி. அதுல கவுண்டர்கள், வேளாள கவுண்டர்கள் ஒரு பக்கம் திட்டுறது, நீங்க போகாதீங்க. அதுல வேட்டக்கார கவுண்டர், வேளாள கவுண்டர். வேட்டக்கார கவுண்டருக்கும் வேளாள கவுண்டருக்கும் என்ன வித்தியாசம் தம்பி அப்படின்னு கேட்டேன். நான் அவர் வேட்டையாடி சாப்பிட்டதுன்னு, நாங்க வேளாண்மை செஞ்சு சாப்பிட்டதுன்னு. இந்த தமிழ் சமூகத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சரி பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆதியில் வேளாண்மை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? எல்லாரும் வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். எல்லாரும் வேட்டக்காரன் பரம்பரை தான். அது நல்லா கவனிச்சுக்கிறது. நீங்கள் கூத்தாடி போயிருந்தேன். என் பாட்டை சிவனே கூத்தாடி தரானா? ஆடல் அரசியலே அவன் தானே. அப்புறம் என்ன, ஆதி பாட்டுனே ஆட்டக்காரன் தான். அதில் எங்கள் கூத்தாடுறதுல அவங்களுக்கு இழிவு கிடையாது. அது எங்கள் கலை கலாச்சாரம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. காடுகளில் வாழ்ந்தபோது நம்ம என்ன பண்ணோம்? கிழங்குகளை கனிகளை உண்டோம், காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அதுதான் ஆதியில் செய்த வேலை. அதில் என்ன இழிவு வந்தது? இப்போவும் நாங்கள் காடுகளில் வேட்டையாடுறோம், முயல் வேட்டைக்கு போய் அடிக்கிறோம். அப்போ நாங்கள் வேட்டைக்காரங்க. அவர்கள் கடலில் மீன் பிடிக்கிறார்கள், மீனவர்கள். நாங்கள் கண்மாயில் குளத்தில் மீன் பிடிக்கிறோம், மீனவர்கள். யாரு வீட்டில் ஆடு மாடு இல்லை, யாரு மேய்க்கல? நாங்கள் இடையர்கள், கோணார்கள், ஆயர்கள். யாரு விவசாயம் பார்க்கல? எல்லாரும் வேளாண்மை செய்யறோம், வேளாளர்கள். இவ்வளவுதானே? தமிழ் குடி ஓர்மைப்பட்டு ஒரு குடியாக தலைத்து எழாது தமிழ் சமூகம் வாழாது. அதுவும் ஆதி தமிழர்களின் விடுதலை இல்லாது மீதி தமிழர்களின் விடுதலை வெல்லாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் அறிந்து தெரியணும். இதுதாங்க இந்த உட்பகைதான் பிரச்சனை. பன்னெடுங்காலமாக தாழ்த்தப்பட்டவன் என்ற இழிப்பெயரை சுமந்து கொண்டிருக்கிற நம் இனச்சொந்தங்களை
அதிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் இருக்கு. இது செந்திலுடைய வேலை இல்லை, அவ கூட இருக்கிற அவன் அமைப்பில் இருக்கிறவருக்கு வேலை இல்லை, ஒவ்வொரு தமிழ் மகனின் வேலை. தமிழன் எவனும் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கக்கூடாது. வந்தவன் போனவன்லாம் உயர்ந்த சாதியாக இருப்பான், என் நிலத்தை நத்தி பிழைக்கிறவன், என் உழைப்பை சுரண்டி கொடுக்கலாம் உயர்ந்த சாதியாக இருப்பான், நான் இந்த மண்ணின் பூர்வீக குடி, நான் தாழ்ந்த குடியாக இருக்கணுமா? எப்படி தாழ்ந்துதான் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளன் செய்கிறார். இது கோரிக்கை வைக்கிறோம். தம்பி செந்தில் மல்லர் சொன்னது மாதிரி நிறைவேற்றினா பாராட்டுவோம், இல்லைன்னா வீதி வீதியா நின்று திட்டுவோம். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றி அரை நொடியில் அதை நிறைவேற்றுவோம், அவ்வளவுதான். பாவலரு பாவலரே சொன்னது மாதிரி கெஞ்சுவதில்லை பிறர்வார் அவர் செய்ய கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறார். நாங்கள் விட்டு போற ஆளு இல்லை, கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய மக்களாக இருக்கிறனால அதிகாரத்தில் இருப்பவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம். நாட்டின் குடிகள் நாட்டின் தலைமை அமைச்சரிடத்தில் சொல்றோம், நீங்க தயவு செய்து அதை நிறைவேற்றி கொடுங்க. நீங்களே கொடுத்த வாக்குறுதி தான், அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை. இதில் ஐயா தமிழ் சிந்தனார பேரவையினுடைய நிறுவனர் ஐயா பாண்டியன் அவர்கள் பாரத போரேங்க பாருங்க, குறவர்கள் தான் கௌரவராகிறார்கள், மருத நிலத்தின் மக்கள் பாண்டியர்கள், இந்த இவர்கள் பாண்டவர் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க கதை இல்லை, புராண கதை இல்லை, இந்த ரெண்டு பேருக்கு தான் சண்டை. நடுத்திணையில் இடைநிலத்தில் வாழ்ந்த நமது தலைவன் மாயோன் நமது மூதாதை கிருஷ்ணன் பஞ்சாயத்து பண்ணுறாரு, அடிச்சுக்கிறாதே இடான்ட்டு பாரத போரை இங்கே தான் நடந்ததுன்றார் அவர். இது நன்கு கவனிக்கணும். பாரத போர் பாருங்க, பாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்ட வீரர்களுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியாக சோறாக்கி கொண்டு போட்டான் பெருஞ்சோற்றுதயன் இளஞ்சேரலாதன். பாட்டில் இருக்கு, சங்க பாடல்கள் இருக்கு. முதன் முதலாக செஞ்சிலுவை சங்கத்தை காயம்பட்ட போர் மக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் சேவை செய்கிற அமைப்பை தொடங்கியது நமது பாட்டன் தான். அதனால இதுல ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படுறதுக்கோ பிறரை தாழ்த்தி மற்றவரை உயர்த்துவதற்கோ இது வேலை இல்லது. பன்னெடுங்காலமாக இம்மக்களின் உள்ளுணர்வு ஆதி தமிழ்குடி நாங்கள், வேந்தர்குல மரபினர், அதனால் நாங்கள் வந்து எங்களை இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருங்க, உன் சலுகை எனக்கு வேண்டாம், நான் சலுகை கேட்கிறவன் அல்ல உரிமையை கேட்பவன், நான் கேட்கறது சலுகை இல்லை, நான் பிச்சை கேட்கல, என் இனப்பெருமையை கேட்கிறேன், என் குலப்பெருமையை கேட்கிறேன். அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அதில் என்ன உனக்கு சிரமம் இருக்குது, என்ன இருக்குது? தமிழ் இளம் தலைமுறையினர் இந்த சாதி மத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அது பேராபத்தில் போய் நிற்கும். ஜப்பான்லையும் சாதி இருந்தது மன்னராட்சி காலத்தில், அவன் இதே மாதிரி தான் முன்னேறவே இல்லை, மக்களாட்சி காலம் வந்தது ஒழிச்சுட்டான் முன்னேறிட்டான். தமிழ் சமூகம் ஓர்மைப்பட்டு உழைக்கும் போதுதான் அது முன்னேறும் மீளலும், இல்லைன்னா எந்திரிக்காது. தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்தரர் அழுத்துவது, தேவேந்தரர் எந்திரிக்கும் போது தேவர் அழுத்துவது, நாடார் எந்திரிக்கும் போது கோணார் அழுத்துவது, கோணார் எந்திரிக்கும் போது பிள்ளை அழுத்துவது, பிள்ளை எந்திரிக்கும் போது முதலியார் அழுத்துவது, பறையர் எந்திரிக்கும் போது வன்னியர் அழுத்துவது, வன்னியர் எந்திரிக்கும் போது பறையர் அழுத்துவது, கவுண்டர் அழுத்துவது, உடையார் அழுத்து, மாறி மாறி ஒருவர் தலையை ஒருவர் அழுத்திக் கொண்டிருந்தால் எப்படி நீ உயர்வடைவாய் என்பதை தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அமெரிக்க பொருளாதார மேதை சொல்றான், இந்தியா ஒருபோதும் வல்லரசு ஆகாது. காரணம் என்ன? சாதி மதங்களாக அந்த நிலமக்கள் பிரிந்து கிடக்கிற வரை அவன் முன்னேற மாட்டான். இந்து எந்திரி இந்துன்னு எந்திரிப்பான், இஸ்லாமிய அழுத்து, இஸ்லாமியர் எந்திரிக்கும் போது இந்து அழுத்துவான், ரெண்டு பேர் எந்திரிக்கும் போது கிறிஸ்தவ அழுத்துவான், ஒரு பேர் எந்திரிக்க மாட்டான். இதான் நடக்கும். நான் உங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், மக்களின் நாடு மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவன் சாதி மத கடவுள் உணர்ச்சிக்கு இடம் தர மாட்டான், அது சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களின் நலன் நாட்டின் நலனை பற்றி ஆறவே சிந்திக்காதவர்கள் சாதி மத கடவுள் உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருப்பான், அதை தவிர வேறதையும் பேச மாட்டான். இப்ப பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன? பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், இதை தவிர வேற என்ன இருக்கு? நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிருக்கு, அதை பத்தி பேச ஒரு வாய் ஒருத்தருங்க. பாபர் மசூதி தீர்ப்பு வந்த பிறகு
அவை அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுவதற்கு போராடுவதற்கு நேரம் கேட்டேன், தரல. மேலப்பாளையத்தில் கூட்டம் போட்டேன், நான் நுழையக்கூடாது, 144 தடை, அவரை அங்கே பேச விட்டுறாதீங்க. நீங்கள் தான் நீதி தீர்ப்பு வழங்கிட்டீங்களே ராஜா, அப்புறம் நான் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கேள்வி கேட்கக்கூடாது. காஷ்மீரை அது இந்தியாவுடையது என்று எடுத்து இணைத்த இந்த வலிமை மிக்க தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியாளர்கள் கச்சத்தீவை அதை போல எடுத்து இணையுங்கள் என்று சொன்னால் பதில் இல்லை, அதுக்கு பதில் இல்லை. ஆசாத் காஷ்மீரை, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உயிரை கொடுத்தேனும் மீட்போம் என்று பேசிய தலைவர்கள், சீன ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்யுங்கள் என்றால் வார்த்தை இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, காஷ்மீரில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்தியர்கள், இந்தியாவுடைய இணைஞ்சிருங்கள், இந்தியாவுக்குள் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கள். எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ், எப்படிப்பட்ட பாலிசி, என்னது இது? நுட்பமாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கவனிக்கணும், 400 அங்கு ஒரு மசூதி இருந்து வழிபட்டதற்கான வரலாற்று சான்று இருக்கு, பாபர் மசூதி. நீதிமன்றம் சொல்லுது அங்க கோயில் இருந்ததற்கான சான்று இல்ல, தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றோ வரலாற்று சான்றோ இல்ல. அப்ப இல்லை, இல்ல, அப்ப இல்லாத கோயிலை இருக்கிற மசூதியை இடிச்சு விட்டு கட்டிக்கொள், என்னால் இது நம்பிக்கை. புராணத்துல வருது, புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இலக்கியங்கள் பொய் பேசும், திருச்சு கூறும் புழுகும். இலக்கியம் சுவைபட உரைத்தல், நயம்பட உரைத்தல், இலக்கிய சுவைக்காக இலக்கியம் பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீவிட்டால் கண்ணை என்றால் மார்பை திருகி ஒருத்தி எரிஞ்சு தீவிட்டு எரிஞ்சுமா? புலவன் உயர்வு, புலவன் அப்படி எழுதுறான் சுவைக்கு, அது பொய் பேசும். ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. அங்கு மசூதி இருந்தது என்பது வரலாறு. நீங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது, நீங்க பாருங்க எப்படி எடுத்துக்கிறது, அது நம்பிக்கை என்கிறார்கள். அப்படித்தானே பெருமக்களே, முத்தலாக் என்பதும் நம்பிக்கை, அவன் மத நம்பிக்கை, அதை மட்டும் சட்டப்படி தீர்ப்பு என்கிறீர்கள். இது சட்டப்படி தீர்ப்பு சொல்லாமல் நம்பிக்கைப்படி தீர்ப்பு என்கிறீர்கள், எப்படி இருக்குது இது? அது மாதிரிதான் அவன் நம்பிக்கை. முத்தலாக்கு எதிராக தடை சட்டத்தை விரைந்து கொண்டு வர காரணம் என்ன? உடனடியாக நிறைவேற்ற காரணம் என்ன? யாராவது ஒரு தலைவர், நீ நீதியை சொல்லு, சத்தியத்தை சொல்லு, அதற்காக சாக நாங்கள் துணிந்திருக்கிறோம். வீரத்துறவி விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார்? நீ உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுத்து விடாதே என்கிறார். அவரை போற்றுகிறோம் என்கிறீர்கள், அவர் வழி நின்றல்லவா நீங்கள் நீதி தந்திருக்க வேண்டும். நீங்கள் சரியான நாட்டாமை, சரியான பஞ்சாயத்து, ஆலமர பஞ்சாயத்துக்கும் நாட்டாமை தீர்ப்பு மாற்றி சொல்லு என்று சொல்லக்கூட நமக்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த பஞ்சாயத்து கிட்ட சொல்ல முடியல. அதை விட சொம்ப வச்சு ஆலமரத்தில் பஞ்சாயத்து சொல்ல கூட நியாயமா சொல்லுவான், ஏய் பிரச்சனைக்குரிய இடம், ரெண்டு பேரும் வெளியேறிக்க. நீ நியாயஸ்தான் தான் சொல்லியிருக்கணும், உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, இதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவமா இருந்திருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், பிரச்சனைக்குரிய இடத்தை விட்டுருங்க. அது 400 பழமையான ஒரு கட்டடம் இருக்கட்டும், அருங்காட்சியாக இருக்கட்டும், மக்கள் பந்து போய் பார்க்கட்டும். நீ ஒரு இடத்துல எப்படி இஸ்லாமியர்களுக்கு 5 கொடுக்குறீங்களோ அப்படி இவங்களுக்கு ஒரு 5 இல்லை 100 ஏக்கர் கூட கொடுங்க. நீங்கள் அங்கு ராமர்கள் கட்டி வழிபடுங்கள், நீங்கள் மசூதி கட்டி வழிபடுங்கள், இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், அப்படி சொல்லியிருந்தால் ஒரு நியாயம். அதை விட்டுட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்ப நான் சொல்றேன், இந்திய பாராளுமன்ற கட்டடத்திற்கு கீழே எங்களுடைய மூதாதை மூத்ததனையின் தலைவன் தமிழ் இறையோன் முருகன் கோயில் இருந்தது, நீ அதை இடிச்சுட்டு தான் கட்டியிருக்க, இது தமிழ் தேசிய மக்களின் நம்பிக்கை. ஒரு நாட்டில் ஒரு தீர்ப்பு கூட எப்படி இருக்கு கேட்க கஷ்டமா இருக்குல்ல? அப்படிதான் இதை கேட்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அநீதி, அநீதி, அது இஸ்லாமிய இறை மார்க்கத்திற்கு எதிரானதை நான் பார்க்கல, இஸ்லாமிய மெய்யியல் கோட்பாடுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது நீங்கள் கொடுத்த தீர்ப்பு. அதுக்கு பதில் தலைவர்கள் பேசல பாருங்க, சமரசம் நல்ல வேலை, இல்லைன்னா ரத்த ஆறு ஓடிடும், கலவரம் வெடிச்சிடும். ஏன் வெடிக்குது, ஏன் ரத்த ஆறு ஓடுது, ஏன் ஓடுது, ஏன் ஓட விடுறீங்க, ஏன் குடிகளை, நாட்டின் குடிகளை அச்சப்படுத்துறீங்க, கலவரம் வந்துடும்.
அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இராணுவம், இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகாரங்கள் கலவரம் வர்றதுக்கா? அச்சுறுத்துவது மக்களை, சிறுபான்மை என்று பேசுவது. யாரா சிறுபான்மைனா பதில் இல்லை. நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீ என்ன பெரிய கிழிச்சவன், நான் என்ன பிழிச்ச தாழ்ந்தவன்? இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கு வேண்டாம் என்று கருதிவிட்ட பாரதிய ஜனதா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வரி வேண்டாம் என்று ஒரு தடவை சொல்லி விட்டு முடிஞ்சு போச்சு. வரி வேண்டாம் சொல்லு, அப்புறம் எதுக்கு சிஎஸ்டி போட்டா எல்லா பேருக்கும்? எந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க? உடனே சமூக விரோதி, அவனை தூக்கி உள்ள போடு, அவன் ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், நீங்க என்ன சின்னத்தா இந்தியன், என்னது இது? ஜிஎஸ்டி 28 விழுக்காடு போட்டு வரி, அதனால் பல லட்சம் கோடிகள் வருமானம் வரும் சொன்னீங்க. அந்த வருமானம் என்னாச்சு? அப்புறதுக்கு 176,000 கோடியை ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்தீங்க, மத்திய வங்கியிலேருந்து எதுக்கு எடுத்தீங்க? அதுக்கு என்ன பதில்? அந்த காசை வச்சு என்ன செய்வீங்க? பதில் இல்லை. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. எப்போ சொல்லுவீங்க? மொத்தம் இந்தியாவை வித்துட்டு சொல்லுவீங்களா? இந்தியா இப்போது விற்பனைக்குன்னு வர நான் சொல்லும்போது சிரித்தான். இப்போ பாரு, பாரத் பெட்ரோலியத்தையும் ஏர் இந்தியாவும் வித்துக்கிட்டு இருக்க அந்த அம்மா, எவனும் கேட்கல. முடிச்சுடுவா. நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் கீழே போயிருச்சு பொருளாதார நிலை. உலக வங்கி எச்சரிக்குது. இதுலேருந்து மீள்வதற்கு எழுவதற்கு எந்த சிந்தனையும் கிடையாது. இப்போ பாபர் மசூதி பிரச்சனை வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி அதை வச்சு ஒரு மாதம் ஓட்டியாச்சு. இப்போ ஏதாவது ரொம்ப எல்லாம் பேசுறீங்க, டக்குன்னு ஐயப்பன் கோயில் அந்த பெண்கள் போகலாமா போகக்கூடாது, அது ஒரு தீர்ப்பை சொல்லி அதை வச்சு ஓட்டுறது. அப்புறம் எல்லாம் காசியில் போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே அது அது அந்த அந்த கோயிலுக்குள்ள ஒரு மசூதி இருந்துக்குது, எதாவது சொல்றது. வளர்ச்சின்னு ஒன்று பேசுறது. மருத்துவமனையில் நோயாளி தரையில் படுத்து கிடக்கிறான், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த தாய் 3 மணி நேரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு குளுக்கோஸ் போத்தலை. நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. ஆனால் வாய் நல்லா டெவலப்பு டெவலப்னு இங்கிட்டு பேசிட்டு இருக்கு. என்ன ஐய கால கொடுமையே. ஒருத்தர் பேசலை. இது எப்படி நம்ம ஊரில் பஞ்சாயத்து பண்ணோம்? ஒருத்தன் வந்து அவன் புருஷனை கொண்டுருவான், அதில் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தாய். ஏம்மா 2 பிள்ளைய வச்சுருக்க, அதை பாருமா, ஏதோ ஐயா காசு கொடுக்குறேன்றாரு, வச்சுக்கிட்டு நீ பொழைக்கிற வேலையை பாருமா. இதே தான் பாபர் மசூதி இடத்துல தீர்ப்பு வந்துச்சு. 5 கிரௌண்டாக இடந்தாரோம், அதை வச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு 5 ஏக்கர் நிலத்தை அங்கிட்டு கட்டிக்கிட்டு நீங்கள் பொழைச்சிக்கிருங்க, கலவரம் வந்து ரத்தம் ஆறுகிறோம் ஓடிடும் பார்த்துக்கிருங்க அப்படின்னு. எப்படி இருக்கு? இதே தான் ராமரை எங்களுக்கு எப்படி பயிற்றுவிச்சிங்க, எங்களுக்கு எப்படி கற்பிச்சிங்க, எப்படி அடையாளப்படுத்தினீங்க? தர்மத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர் அப்படிதானே. நாட்டையே விட்டுட்டு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டார். நாட்டையே விட்டவர் இந்த 2.5 கரோடி இடத்தை விட்டு கொடுக்கப்பட்டாரா? இது தர்மத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர் பெயர் வைத்து அதர்மத்தின் வழி நின்று தீர்ப்பு சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க. இது எப்படி ராமபிரான் சைத்துக்குருவாரு? எப்படி சைத்துக்குருவாரு? ராமராட்சியை நடத்துவோம், ராமராட்சியை நடத்துவோம், ராமராட்சி நடத்துவோம். அது யார் நடத்துவா? பாரதிய ஜனதா தான். அதுதான் நடத்துது. 10 ஆண்டுகள் இப்ப நடத்திட்டு இருக்கு. 7-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 6 ஆண்டுகள் ஆக போகுது. இப்ப இதுதான் ராமராஜ்யம். இது இந்த நடந்துகிட்டு இருக்கல, இதுதான். இதை நிறுவத்தான் இவர்கள் போராடினார்கள். ஒன்று கிடையாது அரசு கிட்ட, எல்லாத்தையும் வித்துற வேண்டியது. இப்போ கடைசியாக தொடர வேண்டியிருக்கு, அதையும் கொடுத்துருவோம். பல பேருக்கு கொடுத்தாச்சு, வட மாநிலங்களை கொடுத்தாச்சு. நாட்டையே பிச்சைக்கார நாடாக மாற்றி நிறுத்துவதை தவிர இவர் வேதம் செய்யப்போறது இல்லை. டாட்டாவுக்கும் அதானிக்கும் 35,000 கோடியே கடனை தள்ளுபடி செய்து, ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 35,000 கோடி. ஆனால் உழைத்து உழவர் குடி சோறிட்டு வேளாண் குடி மக்கள் வீதியில் நின்று டெல்லியிலே 1 மாத காலம் நிர்வாணமா நின்று போராடிட்டான் மான தமிழன். அம்மனமா நின்று போராடிட்டான் அந்த வேளாண் கடனை தள்ளுபடி செய்து, தள்ளுபடி பண்ணல. அப்ப இந்த அதிகாரங்கள் யாருக்கானது? குடிகளுக்கா இல்ல பெரும் முதலாளிகளுக்கா? யாருக்கானது? 25 ஆண்டுகளா கேட்கிறோம். பட்டியல் சாதியில் தாழ்த்தப்பட்ட பிரிவு என்பதிலிருந்து, தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து என்னை விடுவிச்சிரு, அதனால கிடைக்கிற சலுகை வேண்டாம் எனக்கு, வேண்டாம். இப்போதான் நீங்கள் வந்துட்டீங்களே, முன்னேறிய சாதியினர், முன்னேறிய வகுப்பினர். நானும் தான் கேட்டேன், சாதி எப்படி முன்னேறும்? அவன் தான் முன்னேறிட்டான், அப்புறதுக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு? பதில் யாராவது சொன்னீங்களா? யார்கிட்ட இருக்கு? இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழிசாதி மகன், தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக தான். இட ஒதுக்கீடு என்பது எதற்கு கொண்டு வரப்படுது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது எதற்கு?
எந்த சாதியின் பெயரால் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையிலேயே கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் வழியே கிடைக்க வேண்டுவதற்கான் கோட்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். நாடு ஒரு வேளாண்குடி மகன். வரப்பில் நின்று வயலை பார்க்குறேன், மிளகாய் தோட்டம், மிளகாய் கொள்ள தண்ணி பாய்ச்சணும்னு நினைக்கிறேன். வாமடையை போடணும். வாமடையை போட்டு விட்டால் எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் கரையில் நின்று பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்திருக்கிற இருக்கிற செடி வதங்கி போயிருக்கிறது, வாடி போயிருக்கிறது, தண்ணி உடனே விடவில்லை என்றால் பட்டு போய்விடும் போல தெரிகிறது. அப்ப நான் என்ன செய்யறேன், உடனடியாக அந்த வாடி நிற்கிற செடிகளுக்கு தண்ணி கிடைப்பதற்கு ஒரு பாத்தியை கட்டுறேன். எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட வேண்டும், அதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் முதலில் வதங்கி வாடி நிற்கிற செடிக்கு தண்ணியை விடுறேன், அங்க வாமடையை போட்டு பாத்தியை கட்டி முதல்ல அதுக்கு தண்ணியை விடுறேன். இதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இதை நன்கு விளங்கணும். உடனே எதுக்குங்க சாதி, அதான் தூக்கிடுங்க அப்படின்னு. சரி, இப்போ பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள் எப்படி பின்தங்கன்னு தெரியுது, எப்படி பொருளாதார சாதியில் தான் முன்னேறிட்டான்ல, ஆனால் பொருளாதார அடைப்பில் பின்னேறிட்டான். இவர்கள் சொல்லுவது எப்படின்னா, இந்த தெருவில் ஒரு ஐயர் நின்று பிச்சை எடுத்தாலும் அவர் உயர்ந்த சாதி, அதே தெருவில் நான் மாளிகை கட்டி செல்வந்தனாக வாழ்ந்தாலும் நான் பறையன் தாழ்ந்த சாதி. இது எப்படி சமூக கட்டமைப்பு, எப்படி கட்டமைப்பு? பிறப்பின் அடிப்படையில் நீ உயர்வு தாழ்வு கண்கிறாய், பேதம் கற்பிக்கிறாய், இது எப்படி இருக்கிறது? இதுதான் நீங்கள் கட்டமைத்த வர்ணாசிரம சனாதன தர்ம கோட்பாடு. அதை தகர்க்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்ப ஆதிக்கு நீ வந்து அவன் முன்னேறிட்டான், உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதி, சாதி எப்படி உயரும்? அவனுக்கு நீ சலுகை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சமநிலை சமூகம் பிறக்கும், எப்படி பிறக்கும்? பொருளாதாரத்தில் பின்னங்க பார், ஒரு நாளைக்கு நீ 35 ரூபா சம்பாதிச்சிட்டீன்னா நீ வறுமை கொட்டுக்கு மேல போயிட்டா, நீ ஏழை இல்ல. ஆனால் ஒரு இட்லி 50 ரூபா, இவன் 35 ரூபா சம்பாதிச்சாலே பணக்காரன்றான். நீ 6 பேர் வீட்டில் இருந்தா 6 பேர் 35 ரூபா சம்பாதிச்சு வந்தாலும் 6300 ரூபா 6400 ரூபா மாசம் வருது, நீ பணக்காரன். ஆனால் மாசம் 60,000 வாங்கினால்தான் 8 லட்ச ரூபா சம்பளம் வரும் ஒரு ஆண்டுக்கு. அந்த 8 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் ஏழை. எதுல? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை. இவங்களை மாதிரி அறிவார்ந்தவர்களை நீங்க எந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்க? பேசுனா அதுக்கு பதில் சொல்றது இல்ல. அங்க ஒரு நாயை கல்ல விட்டு அங்க போய் கத்திக்கிட்டு இருக்கா, அந்த தெரு ஓடி, அந்த தெரு ஓடி, அந்த தெரு ஓடி, அவன் வந்து அவன் அப்படி அவனை பேச விடாதீர்கள். அவன் கேள்விக்கு பதில், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் சொல்லு, பதில் தான் சொல்லு. அன்பிற்குரிய மக்களுக்கு ஒன்று சொல்ல வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கடைசி காலத்தில் கொடுங்கோளரான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அது இந்த காலம்தானோ நமக்கு நினைக்க தோன்று. தவிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்க, அப்படி அவர்கள் காலத்தில் ஒருவேளை நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்காக வரி வசூலிப்பவர்களாகவோ அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே அவர்களுக்கு உதவி செய்வர்களாகவோ இருந்து விடாதீர்கள் என்கிறார். அந்த பாவத்தை நீங்க செஞ்சிடாதீங்க, தயவு செய்து அந்த பாவத்தை வாக்கு செலுத்தி செஞ்சு விட்டுறாதீங்க. கோழையின் கையில் இருக்கிற வால், திருடனின் கையில் இருக்கிற பணம், நயவஞ்சகனின் கையில் இருக்கிற பேனா, இது இருக்கிற வரை அந்த சமூகம் எந்த நலனையும் பெறாது என்று ஹஜ்ரத் அலி சொல்றார். இது நன்கு விளங்கிக்கணும். இங்கே கோழைகளிடத்திலே வாழும், நயவஞ்சகர்களிடத்திலே பேனாவும், திருடர்களிடத்திலே பணமும் இருக்குது. புரட்சியாளர் பகத்சிங் சொன்னதை தான் நான் சொல்லுவேன். புரட்சி என்பது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான். அப்படிப்பட்ட புரட்சி தான் இங்கே தேவைப்படுது. இது எல்லாம் தெரியுது, அநீதி நடக்குதுன்ட்டு, ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஓரமாக நின்று கத்திட்டு இருக்கலாம், அதுவும் பாருங்க சுற்றியும் மறைச்சி யாரும் வராத மாதிரி விட்டு இதுக்குள்ள கத்திட்டு போங்கடா, அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், தமிழ் சமூகத்திற்குள்
தன்னின பகையும் உட்பிளவும் என்றைக்கு ஒழிகிறதோ அன்னைக்குத்தான் நம்ம தமிழ் சமூகம் உயர்வடையும் மேம்படும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்தியாவில் கூட இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்று தான் இருந்திருக்கணும். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், பிரிட்டன், அவன் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய யூனியன், அப்படி இந்தியா ஒரு யூனியன், இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படிதான் இருக்கணும். ஆக மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. இங்கே மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கை சாதி வழி மத வழியே மாநிலங்கள் அல்ல. ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம்தான், ஆனால் ஏன் தனித்தனி தேசங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலப்பரப்பை பெற்று தேசம் அடைந்து தனித்தனியாக வாழ்றான். இதுதான், இதை நன்கு விளங்கணும். பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போனதற்கு காரணம் மதம், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் மொழி இனம். எனவே தமிழ் தேசிய பிள்ளைகள், நாங்கள் தமிழ் தேசியர்கள் என்ற இன உணர்வை, தமிழ் மொழி பற்றை பிடித்து, தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு என்று பேசுவது இந்த தொப்புளுக்குமான தொப்புளுக்குமான கொடி உறவு அல்ல, ஒரே கொடி உயிர்கொடி உறவு, மொழிக்கொடி உறவு தான், தமிழ் மொழிக்கொடி உறவு தான் அதுதான். அதை பிடித்து கொண்டு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி நாம் ஒன்றிணைந்து மேலெழ வேண்டிய வரலாற்று கடன் காலத்தேவை உருவாகியிருக்கிறது. அதனால் இது ஒரு தொடக்க நிலை போராட்டம்தான். தொடர்ந்து இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான், அதை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இதை தயவு கூர்ந்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தமிழர், ஒரு பெருந்தமிழர் ஆளுகிற போது இது நிகழ்ந்தது என்றால் வரலாற்று பெரும் பேறு உங்களுக்கு வரும். நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்களிடத்திலும் நீங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பட்டியல் சமூகத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை விடுவித்து அவர்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சட்டப்பெயர் வைத்து நீங்கள் அரசாணை அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். பன்னெடுங்காலமாக எமது மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து உணர்வு எழுச்சியில் அறவழியில் போராடி வருகிறார்கள். அதை நீங்கள் அன்பு கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும். அவர்கள் உணர்வை வெளிக்காட்டத்தான் நாங்குநேரி தேர்தலிலே பல இடங்களில் எந்த இடத்திலும் அவர்கள் வந்து வாக்கு செலுத்த வரவில்லை. ஒருவேளை அந்த முடிவை எனது மக்கள் எடுக்காமல் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லியிருந்தால் உடனடியாக நிறைவேற்றியிருப்பார்களோ என்னவோ. ஐயோ வாக்கெல்லாம் அங்கே போயிட போதும் அப்படி சொல்லியிருந்தா, ஏ ஓட்டையில் அங்கிட்டு போட்டுவாம இருக்குப்பா, என்னப்பா பிரச்சனை, இதை நீக்கி கூட பண்ணிக்கி விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி இவர்கள் போடவில்லை என்றவர்கள் பூக்காத காய்க்காத மரத்திற்கு இவரும் தண்ணி ஊற்றுவதில்லை. அதனால் இவர்கள் யாருக்கும் ஓட்டு போடலாம் நட்டம் இல்லை என்று விட்டுவிட்டார்கள். அதுதான் நடந்தது. அடுத்த தேர்தலில் அப்படி இல்லாமல் எதிர்ப்புரட்சி நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, அன்பான வேண்டுகோள். இதை நிறைவேற்றுவார்கள். இதற்கு முன்பு திராவிட கட்சிகளில் இருந்த தலைமைகள் தமிழர் இல்லை, ஆனால் இன்று திராவிட கட்சியானாலும் இருக்கிற தலைமை நம்முடைய தலைமை. அந்த தலைமை இதை பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே பட்டியல் சமூகத்தில் இருந்து, தாழ்த்தப்பட்டவன் என்ற இழிநிலையிலிருந்து என் தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் எப்பாடுபட்டேனும் உழைத்து அதை வெற்றி காணும்போம். இல்லை என்றால் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பது தவிர வேறு வழி இல்லை. எனவே அதை நோக்கி எங்களின் பெரும் பாய்ச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். எனவே என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உணர்வு வயப்படக்கூடாது, இதிலே உணர்ச்சி வயப்படக்கூடாது. தம்பி செந்தில் அவர்கள் சொன்னது போல் அறிவு வயப்படவிட்டு சிந்திக்க வேண்டும். ஏன்னால் அறிவை உணர்வு வெல்வது இயல்பு, ஆனால் உணர்வை அறிவு வெல்வதுதான் உயர்வு. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி சிந்தித்தாலும் நமது மக்கள் எழுப்புகிற இந்த கோரிக்கை மிக நியாயமானது. எனவே இது அந்த குறிப்பிட்ட சமூக மக்களின் பிரச்சனை போராட்டம் என்றில்லாது தமிழ் சமூகத்தின் போராட்டம் என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகள் கிளர்ந்து எழுந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அரசு இதை
கருணையோடு பரிசீலிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி, கொட்டும் மழையிலும் உணர்வெழுச்சியோடு இந்த உரிமை போராட்டத்தில் பங்கேற்றிருந்த என் உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். கோரிக்கைகள் நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடிக்கைகள் கூடி போராடுவோம் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.